SI அலகு கெல்வின், வெப்ப ஆற்றலின் SI அலகு ஜூல். வெப்பநிலை என்பது ஒரு டேஷ் அளவாகும், ஸ்கேலார். ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி. ஒரு கலோரி கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கிலோ கலோரி. பொதுவாய்வு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கிலோ இன்வர்ஸ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலை, மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையேயான வேறுபாடு. அவகோட்ரா எண்ணின் மதிப்பு டேஷ் 6.023 × 10³. வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள், ஸ்கேலார். டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் 1 டிகிரி சென்டிகிரேட். பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷ் எதிர்த்தகவில் அமையும், பருமனுக்கு. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னோட்டத்தை அளவிட பயன்படுவது அம்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படுவது வோல்ட் மீட்டர். மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட். ஒரு கூலும் நேர்மின்னோட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு மின்விசை எதிராக எடுத்து செல்ல பயன்படும் வேலையின் அளவு ஒரு ஜூல் எனில் அப்புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட். டேஷ் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும், நிக்ரோம். மின்திறனின் SI அலகு வாட். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். மின்தடையின் SI அலகு ஓ. ஒரு எளிய மின்சுற்று சாவியை மூடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதையை மூடிவிடுகிறது. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றல். ஒரு மின்சுற்று திறந்திருக்கும் போது அச்சுற்றின் வழியாக டேஷ் பாய்ந்து செல்லாது, மின்னோட்டம். மின்னழுத்த வேறுபாட்டிற்கு மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. வீடுகளில் டேஷ் மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது, பக்க இணைப்பு. டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கல் பலன் மின்திறன் ஆகும். மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம். எல்இடி என்பதன் விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோட். மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது நமது காதுகளில் டேஷ் வினாடிக்கு நிலைத்திருக்கும், 0.1. எதிரொலி கேட்க வேண்டுமெனில் ஒலி மூலத்திற்கும் எதிரொலிப்பு பரப்பிற்கும் இடையே குறைந்தபட்சம் டேஷ் தொலைவு இருக்க வேண்டும், 17.2 மீட்டர். ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் 20 கிலோஹெர்ட்ஸ். ஒரு துகளானது ஒரு மைய புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது டேஷ் ஆகும், அதிர்வுகள். ஒரு நெட்லைனின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் டேஷிலிருந்து டேஷ் நோக்கி அதிர்வடைகிறது, தெற்கிலிருந்து வடக்கு. மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஷ் என கருதப்படுகிறது, தூண்டப்பட்ட கதிரியக்கம் மற்றும் செயற்கை கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. புற்றுநோய் சிகிச்சையால் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட். காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ்
உரைகள் பயன்படுத்துகின்றன. காரியம் புரோட்டான் புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு சிதைவு இணைவு அணுக்கரு இணைவு. காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் கல்பாக்கம். ஒரு ரேன்ஷன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஷ் சிதைவுக்கு சமமாகும். 3.7 × 10^10. பாசிட்ரான் என்பது ஓர் நேர்மின்சுமை கொண்ட எலக்ட்ரான். இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் ரேடியோ இரும்பு 59. ICRP என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ரேடியாலஜிக்கல் ப்ரொடக்ஷன். மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவை கண்டறிய உதவுவது டோசிமீட்டர். டேஷ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை காமா கதிர்கள். ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஷ் ஜூல் 3.84 × 10^-12. அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஷ் கெல்வின் என்ற அளவில் இருக்கும். 10^7 முதல் 10^9 வரை. வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோட்டோ பாஸ்பரஸ் 32. கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ளபோது அது டேஷை உண்டாக்கும் இரத்த புற்றுநோய். நன்றி.